எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த தண்ணீரை வீட்டில் தெளித்தீர்கள் என்று சொன்னால் அற்புதமான பலன்களை நீங்கள் அனுபவிக்க முடியும். இன்னும் சொல்லப்போனால், கேட்டதெல்லாம் உங்களுக்கு கிடைத்திடும், நினைத்ததெல்லாம் உங்களிடம் வந்து சேரும்ங்கிறதுல ஐயம் எதுவுமே இல்லை. ரொம்ப சுபிக்ஷமும் ஐஸ்வர்யமும் கொடுக்கக்கூடிய இந்த தண்ணீரை நாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வீடுகளில் தெளித்து பயனினை அடைவதுங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல ஒரு வீடு சுபிக்ஷமாக இருக்குன்னா அந்த வீட்டில் இருக்கிற பெண்களின் கையில் தான் அது இருக்கிறது. பெண்கள் அவசியம் காலையில் நேரமாக எழுந்திருச்சுட்டு குளிச்சுட்டு பூஜை அறை போயிட்டு காமாட்சி அம்மா விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும். ஏன் காமாட்சி அம்மன் விளக்கு ஏற்றும்? காமாட்சி அம்மன் விளக்காகப்பட்டது குலதெய்வத்தினுடைய அம்சம். இந்த காமாட்சி அம்மன் ஊசி முனையிலே தவம் செய்யும் பொழுது அந்த தாயினுடைய உடலிலுள் அனைத்து தேவர்களும் கடவுள்களும் ரிஷிகளும் முனிவர்களும் பஞ்சபூதங்களும் ஐக்கியமானார்கள் அப்படிங்கிறது ஒரு சாஸ்திரம். அதன்படி பார்த்தோம் என்று சொன்னால், காமாட்சி அம்மன் விளக்கு அது உங்களுடைய குலதெய்வத்தின் அருளை கொடுக்கக்கூடிய விளக்கு. தினமும் ஏற்றுவதன் மூலமாக குலதெய்வத்தின் அருளாசி கிடைக்கும். இதை பெண்கள் அவசியம் செய்யணும். சில பேர் வீட்டில் ஆண்கள் தீபம் ஏற்றுவாங்க, அது வறுமைக்கு வழிவகிக்கும், பண வரவை தடை செய்யக்கூடிய விஷயமாக அது அமையலாம். எனவே வீட்டில் பெண்கள் அவசியம் தீபம் ஏற்றணும், அவர்கள்தான் ஏற்றணும் அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு அற்புதமான ஒரு முறையை நான் சொல்ல போகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிறிய மண் பாத்திரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பாத்திரத்தை முழுவதும் தண்ணீரால் நிரப்பிக்கொள்ளுங்கள். பிறகு அதை காலை சூரியன் உதயமாகக்கூடிய நேரத்திலே சூரிய ஒளி படுகின்ற இடத்திலே வைத்து விடுங்கள். அது ஈவினிங் டைம், மாலை நேரம், அதாவது சூரியன் மறையும் வரை அப்படியே இருக்கட்டும். சூரியன் மறைந்த பிறகு அந்த தண்ணீரை எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சுட்டு வீடு முழுக்க அந்த தண்ணீரை தெளித்து விடுங்கள். இப்படி செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வீட்டிலே ஐஸ்வர்யம் பெருகும். வீடில் இருக்கிற அத்தனை தீய சக்திகளும் அத்துணை விதமான நெகட்டிவ் வைப்ரேஷனும் நீங்கிவிடும். சூரிய பகவானின் அருள் பெற்ற இந்த நீர் வீடு முழுவதும் பரவியது என்று சொன்னால் வீடு தூய்மை அடைந்து தொடர் மங்களங்கள், தொடர் நல்ல பலன்கள் யாவும் கிடைப்பதை உங்களால் பார்க்க முடியும். நிச்சயம் இதை செய்து பயனடையுங்கள். இதை யாரு வேணும்னாலும் தெளிக்கலாம், இவங்க தான் தெளிக்கணுங்கிறதில்லை, யாரு வேணும்னாலும் தெளித்து பயனடையலாம். கண்டிப்பாலும் இப்பதிவு பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.